தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் டிஎன்ஒயோ, அந்த டிஎன்ஒயோடைய கவுன்சிலிங் கிளாஸஸ் ப்ராக்டிக்கல் பிசிபி கிளாஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த பிசிபி கிளாஸஸ் வந்து நாளைக்கு தொடங்குறதாக இருந்துச்சு. அந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போஸ்ட்போன்ட் ஆயிருக்கு. அதை பற்றின தகவல் தான் நாம் இப்போ இதில் பார்க்க போகிறோம். அந்த தகவல் வந்து போஸ்ட்போன்ட் ஆயிருக்கா, என்றைக்கு ஆயிருக்கு, எந்தெந்த கிளாஸஸ்லாம் போஸ்ட்போன்ட் ஆயிருக்கு, அதை பற்றின தகவல் தான் நம்ம இதில் முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனல் தலா அண்ணன் கற்பவர்களுக்கான கற்பித்தல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டு தொடர்ந்து உங்களுடைய பொன்னான ஆதரவை தாங்க. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய A22க்கான அட்மிஷன் முடிஞ்சு பிள்ளைங்களுக்கான ஐடி கார்டு புக்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க பல்கலைக்கழகத்தில். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஐடி கார்டு புக்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 70% கிடைச்ச நேரத்தில் பிள்ளைங்களுக்கான கவுன்சிலிங் கிளாஸஸ் அதாவது வந்து பிசிபி செமினார் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய கிளாஸஸ் வந்து பல்கலைக்கழகத்தால் ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் செய்யப்பட்டுச்சு. அதுக்கான டேட்டும் வந்து போட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து தகவல் சொல்லியிருந்தோம். அதாவது ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. இந்த ஆஃப்லைன் கிளாஸஸ் எங்கெல்லாம் நடக்குது, ஆன்லைன் கிளாஸ் எங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருந்தோம். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டஸ் புயல் வந்து பெரிய அதி தீவிரமாக வந்து இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த காரணமாக வந்து தமிழகத்தில் கிட்டத்தட்ட 24 மாவட்டத்துக்கு பள்ளி கல்லூரிக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்கன்னு பாருங்களேன். அப்படின்னா எவ்வளோ சிவியராக வந்து அந்த புயலுடைய தீவிரம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நிறைய மாவட்டத்தில் பஸ்ஸு ட்ரெயினே இன்றைக்கி ஓடலைன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இதை முன்னிட்டு வந்து பல்கலைக்கழகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கவுன்சிலிங் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ்னு சொல்லியிருந்தாங்க பார்த்திங்களா, அந்த கிளாஸஸ் வந்து 11/12/2022 நடக்கதாக இருந்த அந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அந்த கிளாஸை போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அடுத்தெல்லாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற அந்த தகவல் வந்து வெகு விரைவில் மாணவர்களுக்கு தகவல் தெரிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே வந்து மாணவர்களுக்கு தகவல் வரும். ஏன் அப்படின்னா அவங்க தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை அவங்க மாணவர்கள் எல்லாத்தையுமே அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையுமே அந்த குரூப்பில் தகவல் சொல்லிடுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லேயும் வந்து ப்ராப்பரான ஒரு முழுமையான தகவலை வந்து தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் வந்து கொடுத்துருவாங்க. இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துடைய அசைன்மெண்ட், இப்போ கரண்டில் படிக்கும் முதல் செமஸ்டர் எழுத போகிற மாணவர்களுக்கான அசைன்மெண்ட் ப்ளஸ் வந்து C2022 படிக்கக்கூடிய ரெண்டாவது செமஸ்டர் மாணவர்களுக்கு வந்து அசைன்மெண்ட் வந்து இன்றைக்கி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் அந்த அசைன்மெண்ட் இன்னும் பப்ளிஷ் ஆகலை. அந்த அசைன்மெண்ட் பப்ளிஷ் ஆனால் அது குறித்த தகவல் அந்த அசைன்மெண்ட் வந்து என்னென்ன அசைன்மெண்ட் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு, அதை எப்படி எழுதணும், அதை வந்து எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கைலன் வந்து விரைவில் உங்களுக்கு அந்த கைலனோட மீண்டும் ஒரு நல்ல வழியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் என்றும் உங்கள் அன்பு தலைவன். நன்றி.